Hi friends, welcome to Deepa's Tea Time. Nekina ada dosa senjirukenga romba supera vaasaniya nalla vandirukku vaanga eppadi seiyala nu paakalam. Idli rice 250g ulandu 2 spoon paruppu nama vadaiyila seiyrom illa andha paruppu 4 spoon 1/2 spoon vendayam ஜீரகம் பெருஞ்சீரகம் அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாய் வத்தல் 6. நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற அளவு ஒரு 7 முதல் 8 தோசை வரைக்கும் செய்யலாம். இதை நாம் இப்போ ஊற போட்டுடலாம். அரிசி, பருப்பு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம் பெருஞ்சீரகம், மிளகாய் வத்தல், இதை ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே 2 hours ஊற வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு நல்ல காரமான ஒரு துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், கறிவேப்பிலை, மல்லிக்கீரை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக புளி, இன்னைக்கு நாம் துவையலுக்கு 9 பொருள் சேர்த்துருக்குறோங்க. ரொம்ப சூப்பராக ஸ்பைஸியாக வாசனையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பரபரான்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பரபரான்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை நாம் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை தாளித்து கூட போட்டுக்கலாம். நாம் இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம். உளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், நல்லா தாளிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வேற கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடை தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மின்று மல்லிக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது, உடம்புக்கு டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 hours ஆயிடுச்சு. நாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பரபரன்னு தான் அரைக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சிக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம கடுகு போட்டுடலாம். ஜீரகம், வெங்காயம், இன்னைக்கு நம்ம மாவுல இது எல்லாத்தையுமே தாளிச்சு சேர்க்க போறோம். டைரக்டா சேர்க்கல, அதுக்காக தான் தாளிச்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சமா உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் அதே மாதிரி சேர்த்து பாருங்க. இன்னைக்கு நான் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான்
சேர்த்துக்கல. வதக்கிட்டோம், இந்த அளவுக்கு வதக்கினா போதும், நல்ல வாசனை வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிச்சதை நம்ம மாவில் கொட்டிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால, நீங்களும் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதை நல்ல மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இன்றைக்கி நான் இந்து உப்பு போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக காயம் போட்டுடலாம். காயம் நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கல் காஞ்சிடுச்சு, தோசைக்கல். நாம் இப்போ தோசை சுட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி சைடாக ஊற்றணும்னா ஈஸியாக கல்லேருந்து வந்துடும். வேகட்டும், திருப்பி போட்டுடலாம். பக்கம் நல்லா வந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா முருகலாம் அழகாக வந்திருக்கு. எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச கெட்டி சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சென்னை அந்த பக்கம் எல்லாம் அடைக்கி அவியல் செய்வாங்க, அதை விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதில் மீன், மல்லிக்கீரை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்வேன். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.